திமுக தலைமையிலான ஆட்சியின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா, மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண அறிக்கை அளித்தால் வீண்பழி சுமத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் ஓயப்போவதில்லை என்றும் சின்னம்மா தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் இன்றைக்கு விவசாயிகளின் நிலையோ மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது. விவசாயிகள் விளைவித்த நெல்லை ஈரப்பதம் அதிகம் உள்ளது என்ற காரணத்தை காட்டி அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் எடுக்காமல் காலம் தாமதம் செய்வதால் டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் எங்கு பார்த்தாலும் சாலைகளிலேயே நெல்லை கொட்டி வைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்பதைத்தான் பார்க்க முடிவதாக தெரிவித்துள்ளார். அவ்வாறு சாலைகளில் கொட்டி வைத்துள்ள நெல் மணிகளும் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மேற்கொண்டு நனைந்து கொண்டே இருக்கிறது. திமுக தலைமையிலான அரசு இதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காமல் விவசாயிகளை தவிக்க விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை திமுகவினர் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சின்னம்மா தெரிவித்துள்ளார். திமுக அரசின் வரலாறு காணாத சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மின் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். தங்களது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே போராட வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகேயுள்ள இத்தலார் என்னும் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் யாருமே இல்லாமல் இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. நீலகிரி மாவட்டமானது மலை கிராமங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம். இப்பகுதி மக்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நேரத்தில் உடனடியாக வேறு எங்கும் செல்ல வழியில்லை. இதனால் இப்பகுதியில் உள்ள மக்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நம்பித்தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதேபோன்று கர்ப்பிணி பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு இப்பகுதியில் எல்லா நேரங்களிலும் ஆம்புலன்ஸ் சேவையும் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சிக் காலங்களில் சரியான நடவடிக்கைகளை எடுத்து வந்ததாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்றோ இங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்றி வெறும் கட்டிடம் மட்டும் இருப்பது மிகவும் கவலையளிக்கிறது. எனவே திமுக ஆட்சியாளர்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மருத்துவர்களும் செவிலியர்களும் எல்லா நேரங்களிலும் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டும் என்று சின்னம்மா கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் மழையால் வெள்ளநீர் சூழ்ந்து மக்கள் அல்லல் படுகிறார்கள். மேலும் அணைகளிலிருந்து எந்தவித முன்னெச்சரிக்கையும் தராமல் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்களின் குடியிருப்புகளில் வெள்ளநீர் புகுந்து தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறார்கள். அதேபோன்று மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 23 மற்றும் 27 பகுதிகளான செல்லூர், கட்டபொம்மன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணி மந்தகதியில் நடந்து வருவதால் தோண்டிய பள்ளங்களில் மக்கள் தவறி விழுந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று இப்பகுதியில் குடிநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து வருவதால் மக்கள் சாலை மறியல் செய்து போராடி வருகின்றனர். திமுகவிற்கு ஓட்டு போட்டதற்காக சாக்கடை நீரை குடிக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிப்பதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையை சுற்றி மழையால் வெள்ளநீர் சூழ்ந்து நோயாளிகள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர். இந்த ஆட்சியாளர்கள் இதை சரிசெய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இவ்வாறு மக்கள் துன்பப்படுவதை வெளியில் தெரியாமல் மறைப்பதற்காக 2 நாட்களாக தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தி பார்த்து கொண்டதுதான் இன்றைய திமுக ஆட்சியாளர்களின் பிரதான வேலையாக தெரிகிறது. இதுபோன்ற திமுகவினரின் சதித்திட்டங்கள் வெகு நாட்களுக்கு நீடிக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக மக்களின் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு நேரம் இல்லையா, அல்லது எப்படி வேலை செய்வது என்பது தெரியவில்லையா என்று என்ன தோன்றுகிறது? விதிவசத்தால் ஆட்சியை பிடித்தவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை எப்படி காப்பாற்றுவது என்று துளிகூட சிந்தனை இல்லை. திமுகவினருக்கு இப்போது இருக்கும் ஒரே பயம் என்னவென்றால், எதிர்க்கட்சியினர் யாரும் தங்களை எந்த கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது.
இன்றைய ஆட்சியின் அவல நிலைகளை எவ்வாறு மூடி மறைப்பது என்று மட்டும் நினைக்கிறார்கள். அதேவேளையில் தான் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் எண்ணத்தில் தனது பேட்டிகள் மற்றும் அறிக்கையின் வாயிலாகவும் மக்களை நேரில் சந்திக்கும் வேளையிலும் இந்த ஆட்சியாளர்களை பார்த்து தொடர்ந்து கேள்விகளை கேட்பதால் தன்மேல் வீண்பழி சுமற்றி எப்படியாவது தனது வாயை அடைத்துவிடலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள். திமுகவினரின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது. தாம் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் வந்துள்ளதாகவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் தாம் ஓயப்போவது இல்லை என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்.